இப்படி ஒரு தங்கச்சி நமக்கு இல்லையே அப்படின்னு பல பேரை ஏங்க வச்ச நம்ம சுட்டி பொண்ணு சிவாங்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால ஒரு Q&A செஷன் நடத்தியிருக்காங்க. அதாவது இயர் இன் எடிஷன் எனி 10 questions அப்படின்னு 2021 சார்ந்த ஏதாவது 10 கேள்விகள் நீங்க கேட்கலாம் அப்படின்னு சிவாங்கி சொல்லியிருந்தாங்க. அதுபடி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சிவாங்கி ஆன்சர் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 10 கேள்விகள் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022ல உன்னோட எய்ம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவாங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு பி ஹாப்பி வித் மென்டல் பீஸ், அதாவது மன அமைதியோட சந்தோஷமாக இருக்கிறது தாங்க என்னோட எய்மே அப்படின்னு நம்ம சிவாங்கி சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா கிட்டே இருந்து எந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி அப்படின்னு கேட்டதுக்கு டெடிக்கேஷன், அதுதாங்க எனக்கு அவங்ககிட்டேருந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீயிங் எ மார்னிங் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 2021லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் என்ன சிவாங்கி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவாங்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பக்கூடாது அண்ட் பி அலர்ட்டாக இருக்கணும், இதுதான் நான் 2021லேருந்து கற்றுக்கிட்ட லெசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் யுவர் லைஃப், அதாவது உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய ஃபேமிலி, அப்புறம் நான், அது மட்டும் இல்லாமல் சில பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கசின்ஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வென் குக் வித் கோமாளி சீசன் 3 வில் கம், அதாவது எப்போ குக் வித் கோமாளி சீசன் 3 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவாங்கி பா எத்தனை க்வெஸ்சனுங்க இதுலேருந்து கேட்பீங்க அப்படின்னு ரொம்பவே கூலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வென் வில் யூ கெட் மேரீட் அப்படின்னு கேட்டதுக்கு ஆஃப்டர் ஃபைண்டிங் மை மேன் அப்படின்னு ஒரு ரெட் ஹார்ட்டையும் அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் செவன்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அண்ணா பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க மோஸ்ட் அமேசிங் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் ஹார்ட்டை போட்டு சிவகார்த்திகேயனுக்கு அதை டேகும் பண்ணியிருக்காங்க. எய்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தமிழில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூட் ஆஃபாக இருக்கும் போது எந்த பாட்டை அதிகமாக லைக் பண்ணி கேட்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவாங்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எதிர்நீச்சல் படத்துலேருந்து எதிர்நீச்சல் பாட்டை அவங்க போட்டிருக்காங்கங்க. உண்மையாகவே இது ஒரு எனர்ஜெட்டிக் சாங் தான். அண்ட் நைன்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வால்பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குங்க. ஒரு குட்டி சிவன், அதுவும் ஒரு கார்ட்டூன் சிவன், வேற லெவல்ல இருக்கு. கீழவே கிரெடிட்ஸ் டு ரமேஷ் ஸ்டுடியோன்னு வேற அவங்க போட்டிருக்காங்க. சிவாங்கி உங்களை மாதிரியே செம்ம க்யூட்டா இருக்கு உங்களோட வால்பேப்பரும். அண்ட் ஃபைனல் அண்ட் டென்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா சிவாங்கி நீங்க குக் வித் கோமாளியில இருக்கமா தான் ரியல் லைஃப்லயும் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா நான் அப்படிதான் இருப்பேன், ஆனா சில சீரியஸான நேரத்துல நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இந்த க்வெஸ்சன்ஸும் சரி இந்த ஆன்சரும் சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருந்தது.